அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிற ஒர்க் ஷீட் பார்த்திங்கன்னா திணை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ திணை பார்த்திங்கன்னா இரண்டு வகை வந்து பிரிக்கலாம். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிதிணை. அப்போ உயர்திணை அப்படின்னா எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கமுடைய உயிர்கள். அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம உயர்திணை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அக்ரிணை எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கம் இல்லாதவை அப்படின்னு நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம அக்ரிணை பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, மனிதன், தேவர், கடவுள் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், அவர்கள் இவர்கள் அப்படின்னு மரியாதையாக பேசும், அது உயர்திணை. அக்ரிணை என்பவும் விலங்கு, நாய் வருது பாரு, பறவை பறக்குது பாரு, இந்த பெஞ்ச் வந்து ஆடுது பாரு அப்படின்னு இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது இதுன்னு ஒரு மரியாதை இல்லாமல் நம்ம வந்து சொல்லுவோம். அதை வந்து நம்ம அக்ரிதிணை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கம் ஓடுறா இருப்பாரு, புலி வரா இருப்பாரு, நாய் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கா இருப்பாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அக்ரிதிணை. அதுதான் வந்து என்னது அக்ரிதி, நம்ம சொல்ல மாட்டோம் அது ஓடுது, இது ஆடுது, பறவை பறக்குது அப்படின்னு அது இது நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதுதான் வந்து அக்ரிணை. உயர்திணை அதுவே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர், பெரியவர் வருது பாரு அப்படின்னு நம்ம சொன்னால் அது உயர்திணையே கிடையாது. அப்போ வந்து சொல்கிறவங்களும் ஒழுக்கம் கெட்டவர்கள் தான் அர்த்தம் சரியா. அப்போ வந்து என்னது நம்ம மனிதர்கள், தேவர்கள், கடவுள்களை நம்ம வந்து என்ன சொல்றோம், மரியாதையாக உயர்திணையில் நம்ம பேச வேண்டும் சரி. இப்போ வந்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் உயர்திணையும் அக்ரியும் பிரித்து எழுதுக. அப்போ கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம உயர்திணையும் அக்ரியும் பிரித்து நம்ம எழுதணும். ஒரு எடுத்துக்காட்டு, ஆசிரியர் அவர் எந்த கேட்டகரியில் வருவார், உயர்திணையில் வருவார், அக்ரிணையில் வருவார, உயர்திணையில் தான் வருவார் இல்லையா. ஆசிரியர் மரியாதை கூறிய மனிதர் இல்லையா, அப்போ ஆசிரியர் நம்ம எடுத்து இங்கே எழுதணும் அவ்வளோதான். இப்போ புரியுதா உங்களுக்கு சரி. அடுத்தது அம்மா, அம்மா வந்து கண்டிப்பாக உயர்திணை. அவர் அவங்க வந்து நம்ம மதிக்கக்கூடிய ஒரு மனிதம் இல்லையா. அப்போ வந்து அம்மாங்கிறது உயர்திணையில் வருவாங்க. பூனை, பூனைக்கு நம்ம மரியாதை பெருசாக கொடுக்க மாட்டோம், அதனால் என்னது நம்ம பூனையை அக்ரிணையில் நம்ம வந்து குறிப்பிடுவோம். வகுப்பறை, வகுப்பறை அப்படிங்கிறது ஒரு அறையை குறிப்பிடுவது. ஸோ அதுக்கு வந்து பெருசாக வகுப்பறை இருக்கிறார் போகிறான்னு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அதை வந்து அக்ரிணையில் நான் கொண்டு வரேன் சரியா. அடுத்தது பாருங்க, ஆடு, ஆடும் வந்து என்னது ஒரு விலங்கு. ஆடு வராரு, ஆடு மேய்கிறாரு, ஆடு போகிறாரு நம்ம சொல்ல மாட்டோம். ஆடு மேய்து, ஆடு வருது, ஆடு போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ அது வந்து என்னது அக்ரிணியில் வரும். அடுத்தது அப்பா, அப்பாவும் உயர்ந்த மனிதர்களில் வருவாங்க. ஸோ அப்போ வந்து உயர்திணையில் வருவோம். தாத்தா, தாத்தாவும் மனிதர், அது ஒவ்வொரும் உயர்திணையில் வருவாங்க. அடுத்தது நாய். ஸோ நாய் என்பது விலங்கு இல்லையா. ஸோ அப்போ அது வந்து கண்டிப்பாக எதில் தான் வருவாங்க, அக்ரிணையில் தான் வருவாங்க. அடுத்தது அத்தை, அத்தைங்கிறது என்னது ஒரு உறவு முறை கொண்ட ஒரு மனிதர் இல்லையா. அத்தைங்கிறது ஒரு மனிதரோட உறவு முறை. அப்போ அத்தையும் வந்து எதில் தான் வருவாங்க, உயர்திணையில் தான் வருவாங்க. அடுத்தது மான். ஸோ மான் என்ன தான் அழகாக இருந்தாலும் அதுவும் அக்ரிணை தான். மான் ஓடுது ஆடுதுன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. மான் குதிக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இது அக்ரிணையில் வரும். அடுத்தது இறைவன், இறைவன் கண்டிப்பாக உயர்திணையில் தான் வருவார். ஏன்னா அவருக்கு அவரின்றி வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இறைவன் கண்டிப்பாக உயர்திணையில் தான் வருவார். மிதிவண்டி, மிதிவண்டிங்கிறது ஒரு பொருளோட பெயர் இல்லையா. ஸோ அப்போ அந்த பொருளுக்கு உயிர் இருக்கிற சின்ன சின்ன பூனையும் நாயும் சிங்கத்துக்கே நம்ம அக்ரிணையில் சேரும் போது உயிரற்ற பொருட்களான மிதிவண்டியையும் நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரிணையில் தான் சேர்க்கோம். மிதிவண்டி. அப்போது இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளான்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திணையில் உயர்திணை அக்ரிணை இரண்டாக பிரிக்கிறோம். அப்போ உயர்திணையை நம்ம என்ன சொல்கிறோம், எதுக்கெல்லாம் யாரெல்லாம் உயர்திணையில் நம்ம சேர்ப்போம் அப்படின்னா ஒழுக்கம் உடைய உயிர்கள், அதாவது மனிதர்கள், தேவர்கள், இறைவர்கள், இறைவன் இவங்களையெல்லாம் நம்ம வந்து உயர்திணையில் சேர்ப்போம். அக்ரிணையில் யாரை யாரெல்லாம் சேர்ப்போம் அப்படின்னா விலங்கு, பறவைகள், உயிரற்ற பொருட்களை நம்ம அக்ரிணையில் சேர்ப்போம். அப்படி இங்கே கொடுத்துருக்க இந்த ஒர்க் ஷீட்டில், இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் உயர்திணையில் வருது அப்படின்னா ஆசிரியர், அம்மா, அப்பா, தாத்தா, அத்தை, இறைவன் இவங்க எல்லாம் உயர்திணையில் வராங்க. அக்ரிணையில் எதெல்லாம் வருது அப்படின்னா பூனை, வகுப்பறை, ஆடு, நாய், மான், மிதிவண்டி. ஸோ இதெல்லாம் வந்து என்னது அக்ரிணையில் வருது. ஸோ உயர்திணையில் இதுதான், அக்ரிணையில் இதுதான் நம்ம வந்து முடிவுக்கு வரக்கூடாது. அக்கா உயர்திணை தான், தம்பி உயர்திணை தான் இல்லையா, மனிதன் உயர்திணை தான். அக்ரிணை பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு அக்ரிணையில் வரும், குயில் அக்ரிணையில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிணையில் வரக்கூடிய விஷயங்கள்.
அடுத்த ஒர்க் ஷீட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இங்கிலீஷில் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் ஐந்து வகைப்படும். அப்படின்னா என்னென்னா இது வந்து ஜெண்டரை குறிப்பிடக்கூடிய வந்து சொற்கள். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்போது இந்த நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இதை டீட்டெயில்டாக நம்ம வந்து ஸ்பைன் தமிழ் இலக்கணத்தில் பார்த்தது தான். ஸோ நம்ம சங்கத்தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டுமே நம்ம பைந்தமிழ் இலக்கணத்தில் பார்த்தது தான். அதோட ஒர்க் ஷீட், அதுக்கான ரெப்ரசன்டிங் ஒர்க் ஷீட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் இப்போயும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வந்து டைம் வேஸ்ட் தான். வேணும்னா நீங்கள் பைந்தமிழ் இலக்கணத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்போ ஆண் பால் அப்படின்னா ஆண்களை உச்சரிப்பது, அதை வந்து அந்த ஆண் பால்னு சொல்லுவோம். பெண் பால் அப்படின்னா பெண்களை உச்சரிப்பது. பலர் பால் அப்படின்னா மோர் தென் ஒரு பர்சன் இல்லையா. ஒன்றன் பால் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒன்றன் பால்னு நம்ம சொல்லுவோம். பலவின் பால் அப்படின்னா பல மாடுகள் ஆடுகள் அப்படிங்கிறத பலவின் பால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, இப்போ பாருங்கள், பின்வரும் ஆண் பால் சொற்களுக்கு பெண் பால் சொற்களையும் பெண் பால் சொற்களுக்கு ஆண் பால் சொற்களையும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ ஆண் பால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து ஆண் பாலாகவும் இந்த சைடு பெண் பாலுக்கும் பிரிச்சுருக்காங்க. இப்போ ஆண் பாலில் அப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நிகரான பெண் பால் சொல்ல நம்ம இங்கே எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள், பாட்டின்னு பெண் பால் சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நிகரான ஆண் பால் சொற்களை நம்ம இங்கே எடுத்து எழுதணும். இது ரொம்ப எளிமையானதான், ஈஸியானதான் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே முதல் பாருங்கள், ஆண் பாலில் அப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட பெண் பால் வந்து என்னது? அம்மா இல்லையா. அப்பா, அப்பாவுக்கு நிகரான பெண் பால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் அதுக்கு நிகரான பெண் பால். அடுத்தது பாட்டி, பாட்டி வந்து பெண் பாலில் இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி பெண் பாலுக்கு நிகரான ஆண் பால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா. சரியா. அடுத்தது ஆண் பாலில் அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை அண்ணன் வந்து சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இப்போ நானும் சொல்கிறாங்க, அதுவும் சொல்லலாம். அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அண்ணாவுக்கு நிகரான பெண் பால் என்ன அப்படின்னா தங்கை என்பது தான் அதுக்கு நிகரான பெண் பால். அப்போ எப்படி இதுக்கு நிகர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஆண் பாலில் அப்பா இருக்காங்க, அதே இடத்துல ஒரு பெண் இருக்கும் போது அவங்க அம்மாவாக தான் ஆகுவாங்க. புரியுதா? இப்போ பெண் பால் இடத்துல பாட்டின்னு இருக்காங்க, அப்போ பாட்டி இடத்துல ஒரு ஆண் மகன் இருக்கும் போது அதே அந்த பொசிஷனில் அவங்க நம்ம தாத்தான்னு சொல்லுவோம். அந்த கணக்கில் தான் நம்ம ஆண் பாலுக்கு நிகரான பெண் பால் நம்ம இப்படி எழுதிட்டு வரும். இப்போ அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணா இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணாக ஒருத்தி இருக்கும் போது ஒன்று அக்காவாக இருப்பாங்க, இல்லை தங்கை இருப்பாங்க, ஏதோ ஒன்று நம்ம இங்கே வந்து குறிப்பிடலாம். அப்போ அண்ணான் இருக்கும் போது அவனுக்கு வந்து மேல், அப்போ தங்கை வர்றது அக்கா தான் வரும் இல்லையா. உனக்கு உங்களோட வயசு பெரியவங்கள தான் நீங்கள் அண்ணான்னு சொல்வீங்க. அப்போ உங்களோட வயசு பெரியவராக இருக்கிற அந்த இடத்துல அண்ணாவுக்கு பதிலாக ஒரு பெண் இருந்தால் அவங்கள வந்து அக்கான்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது மாமா. அப்போ மாமா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து அத்தைன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது தங்கை. தங்கைக்கு நிகரான ஆண் பால் தம்பி. ஏன்னா இப்போ தங்கை அப்படிங்கிறவங்க நம்ம எப்படி குறிப்பிடுவோம், ஒரு பெண் நமக்கு வயதை விட வயது கம்மியாக இருக்கிறவங்கள தங்கைன்னு கூப்பிடும். அதே வயது கம்மியாக இருக்கிற ஒரு ஆண் மகரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தம்பி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது ஆண் பால் பாருங்கள், மாணவன். அப்போ மாணவன் இருக்கு. அடுத்தது பெண் பால் பாருங்கள், மாணவி. அப்போ அந்த மாணவன் இருக்கும் இடத்துல ஒரு பெண் பால் இருந்தால் அவங்க நம்ம என்னன்னு குறிப்பிடுவோம், மாணவி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். அடுத்தது பெண் பாலில் ஆசிரியைன்னு இருக்கு. அப்போ ஆசிரியர் இருக்கும் அந்த பெண் பால் இடத்துல ஆண் பாலாக ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து ஆசிரியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. அடுத்தது ஆண் பால் இருக்கிற ஆண் பாலில் சிறுவன் இருக்கான். அந்த ஆண் பால் இருக்கும் இடத்துல சிறுவனுக்கு பதிலாக ஒரு பெண் பாலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சிறுமி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது ஆண் பாலில் தோழன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தோழன், அந்த தோழன் வந்து ஆண் பாலாக இருக்க இல்லை பெண் பாலாக இருக்கும் பட்சத்தில் அந்த தோழன்லாம் வந்து நம்ம என்னன்னு குறிப்பிடுவோம் அப்படின்னா தோழி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். புரியுதா? அடுத்தது பெண் பாலில் வீராங்கனை அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் சாதித்தவங்க நம்ம வீராங்கனைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே இடத்துல ஒரு ஆண் இருக்கும்போது நம்ம வீரர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஆண் பால் இடத்துல அரசன் இருக்காங்க. அப்போ அரசன் இருக்கும் இடத்தை ஒரு பெண் பால் இருந்தால் அவர்களை நம்ம அரசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பெண் பால் இருக்கிற இடத்துல சேவகின்னு இருக்காங்க, அதாவது உதவி செய்பவர் சேவகின்னு நம்ம சொல்லுவோம். அதே உதவி செய்யும் இடத்துல ஒரு ஆண் பாலாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள நம்ம எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சேவகன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
புரியுதா? இப்போ ஆண் பாலும் பெண் பாலும் எப்படி பிரிக்கிறோன்னு புரியுதா? இப்போ ஆண் பால் அப்பான்னு இருக்கும் போது அதே இடத்துல ஒரு பெண் இருக்கும் போது அவங்க அம்மாவாக மாறுறாங்க. ஆண் பால் இடத்துல தாத்தா இருக்கும் போது அதுவே ஒரு பெண் அதே இடத்துல இருந்தால் பாட்டின்னு மாறுறாங்க. ஆண் பால் இடத்துல ஒரு அண்ணன் இருக்கும் போது அதே இடத்துல நமக்கு அண்ணன் நம்ம யாரை சொல்லுவோம், நமக்கு வயதில் மூத்தவர்கள் தான் அண்ணன் சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வயது மூத்தவர்கள் அங்கே பெண் பாலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அக்கானவங்களை குறிப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நமக்கு வயது கம்மியானவர்களை நம்ம தம்பின்னு சொல்லுவோம். அதே இடத்துல ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்கள நம்ம தங்கைன்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். அதே மாதிரி ஆண் பால் இடத்துல மாணவன் இருக்கும்போது அந்த மாணவன் பெண் பாலாக அந்த இடத்துல மாறும்போது மாணவின்னு அவங்களுக்கு வார்த்தையை நம்ம வந்து மாற்றுறோம். அடுத்து அதே தான், ஆண் பாலாக ஒரு ஆசிரியராகவும் பெண் பாலில் ஆசிரியராகவும் இருக்கும். ஆண் பாலில் சிறுவனும் பெண் பாலில் சிறுமியாக மாறும். ஆண் பாலில் தோழன் இருந்தால் பெண் பாலில் தோழின்னு மாறும். ஆண் பாலில் வீரர்னு இருந்தால் பெண் பாலில் வீராங்கனைன்னு மாறும். ஆண் பாலில் அரசன் இருந்தால் பெண் பாலில் அரசின்னு மாறும். ஆண் பாலில் சேவகன் இருந்தால் பெண் பாலில் சேவகின்னு மாறும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஒருத்தவங்களை கூப்பிட்ற ஒரு வழிமுறை, சரியா? இப்போ அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஜெண்டர் வச்சு ஒவ்வொன்றையும் நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ இங்கிலீஷில் எப்படி சிஸ்டர்னு கூப்பிடுவோம், ஆண்டின்னு கூப்பிடுவோம். இப்போ ஆண்டி அங்கிள்னு நம்ம கூப்பிடுவோமா? ஏன்னா அங்கே ஃபீமேல் ஜெண்டர், அதனால் அவங்க ஆண்டின்னு கூப்பிடுவோம். அதே தான் இங்கேயும், பெண்ணாக இருக்கும்போது இந்த மாதிரி உறவு முறைகளை கூப்பிடணும், ஆண் பாலாக இருக்கும்போது நம்ம இந்த உறவு முறைகளை கூப்பிட வேண்டும்.